ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டர்னிங் 360 தமிழ். முடி உதிர்வுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. சரியான முறையில் முடியை நம்ம பராமரிக்காமல் விட்டோம் அப்படின்னா தலையில் அதிகப்படியான அழுக்குகள் படிந்து பிசுபிசுப்பு, பொடுகு இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு உடலில் சத்து குறைபாடுகள் காரணமாகவும் அதிகப்படியான முடி உதிர்வும் இருக்கும், முடியும் வளராது. சில பேருக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக, அதாவது தைராய்டு அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் முடி உதிர்வு அதிகமாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரி செய்து முடியை நல்ல அடர்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளர வைக்கக்கூடிய ஒரு அருமையான எண்ணெய் எப்படி ரெடி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். பொதுவாகவே எண்ணெயை காய்ச்சிட்டு பயன்படுத்தினா சில பேருக்கு ஒத்துக்காது. ஆனால் இந்த முறையில் நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்கு சளியும் பிடிக்காது, அதே சமயத்தில் முடியும் நல்லா வளரும். இப்போ இந்த டிப்ஸ் எப்படி செய்யறது நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு உரல் ஒன்று எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குங்க. கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. கருஞ்சீரகம் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். கூடவே 10 இலைகள் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்குங்க. கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இலைகளாக இருந்தால் ரொம்ப நல்லதாக இருக்கும். சேர்த்துட்டு தண்ணியெலாம் எதுவும் சேர்க்காமல் இந்த மாதிரி நல்லா வந்து தட்டிக்குங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப நைஸான பவுடராக அரைக்கணும் அப்படிலாம் கிடையாது, கொஞ்சம் குறகுறுப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குங்க. இப்போ இதில் 4 ஸ்பூனிலிருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயை பார்த்து பயன்படுத்துங்க, சேர்த்துக்குங்க. அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆமணக்கெண்ணெய், அதாவது விளக்கெண்ணெய், ஆங்கிலத்தில் கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து தான் ஆலிவ் ஆயில், ஆலிவ் எண்ணெய்ன்னு சொல்லுவாங்க. இதுவும் உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கிடைக்கும். ஆலிவ் எண்ணெய் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் அதற்கு பதிலாக தலைக்கு தடவக்கூடிய பாதாம் எண்ணெய் பயன்படுத்திக்கலாம். அதுவும் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்குங்க. உங்களுக்கு இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஒரு 3-4 ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் ஆலிவ் ஆயிலும் கூடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு தடவை கலந்துட்டு வெயிலில் ஒரு நாள் முழுக்க ஒரு தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இல்லைன்னா வீட்லேயே ஒரு இருட்டான பகுதிகளில் கூட நீங்கள் இதை ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். மறுநாள் இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். இப்போ ஒரு நாள் ஆயிடுச்சு, இந்த எண்ணெயினுடைய கலர் வந்து எப்படி மாறி இருக்க பாருங்கள். இந்த எண்ணெயை நம்ம காய்ச்சலை எதுவும் பண்ணலை, காய்ச்சாமையே இந்த எண்ணெயினுடைய கலர் எந்த அளவுக்கு மாறி இருக்கு பாருங்கள். இதை நீங்கள் ஒரு வாரம் கூட, அதாவது அதிகமான அளவுகளில் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வாரம் கூட நீங்கள் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயை நீங்கள் வடிகட்டிட்டு பயன்படுத்தலாம். அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். முடியோட வேர்க்கால்களில் நல்லா படுற மாதிரி அப்ளை பண்ணிவிடுங்க. முடிஞ்சால் நைட்டில் விட்டுட்டு மறுநாள் காலையில் தலைக்கு வந்து குளிக்கலாம். உங்களுக்கு சைனஸ் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா தலையில் ஒரு அரை மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது ஹெர்பல் ஷாம்பு இல்லைன்னா சீயக்காய் போட்டு தலைக்கு வந்து குளிக்கலாம். இந்த மாதிரி வாரத்தில் 2 முறை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா வாரத்தில் 1 முறையாச்சும் அட்லீஸ்ட் பயன்படுத்தி பாருங்கள். உங்களுக்கு இருக்கக்கூடிய முடி உதிர்வு கம்ப்ளீட்டாக நின்றுடும். அது மட்டும் இல்லாமல் இளநரை இருந்துன்னா முற்றிலுமாக மறைய ஆரம்பிச்சிடும். முடியும் நல்லா பட்டு போல் ஷைனிங்காக நல்லா கிளாஸியாகவும் இருக்கும், கருங்கருன்னு வளர ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் முடி உதிர்வு நிற்கிறதுக்கும் முடியை நல்லா வலுவாக ஆரோக்கியமாக வளர்க்குறதுக்கும் கருஞ்சீரகத்தை பயன்படுத்தி தான் எண்ணெயை வந்து ரெடி பண்ணி தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தாங்க. அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இந்த கருஞ்சீரகமும் வெந்தயமும் நல்ல முடி வளர்ச்சியை வந்து தூண்டும். கருஞ்சீரகத்தில் தைமோகுயினின் என்ற ஒரு வேதிப்பொருள் இருக்குது. அதை நம்ம எண்ணெயாக காய்ச்சி பயன்படுத்தும் போது நம்முடைய தலைமுடி உதிர்தலை வேகமாக நிறுத்தும், தலையில் பொடுகு பேன் இல்லாமல் பாதுகாப்பாக வச்சுக்கும், தலையோடைய முடியோட வேர்கால்களுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தையும் கொடுக்கும், முடி வறட்சியை நீக்கும், முடி உதிர்தலையும் நிறுத்தி முடியை நல்லா ஆரோக்கியமாகவும் அடர்த்தியாகவும் வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். முக்கியமாக இளநரைய மறைய செய்யறதுக்கு இந்த கருஞ்சீரகம் பயன்படுது. அடுத்ததாக வெந்தயத்தை நம்ம பயன்படுத்தும் போது தலையில் இருக்கக்கூடிய அழுக்கு, பிசுபிசுப்பு, பொடுகு இதெல்லாமே நீங்கும். வெந்தயம் தலைமுடியை நல்லா பட்டு போல் ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கு உதவும், தலைமுடியை நல்ல ஷைனிங்காக இருக்கிறதுக்கும் உதவும். வெந்தயம் முதுநரையை தள்ளி போடும், இளநரைய மறைய செய்யும். கூடவே நம்ம கருவேப்பிலை பயன்படுத்திருக்கிறதுனால கருவேப்பிலையில் அதிகப்படியான இரும்பு சத்துக்கள் இருக்குது. இரும்பு சத்துக்கள் நிறைந்த உணவுகளை நம்ம அதிகமாக நிறைய எடுத்துக்கணும். அதே சமயத்தில் ஒரு ஹேர் பேக்காக பண்ணும்போது முடியும் நல்லா கருமையாக வளரும், முடி உதிர்வையும் நிறுத்தும். நான் ஏற்கனவே நிறைய ஹேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். அதில் எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கோ, எந்த பொருள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குதோ அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா இதில் சொல்லியிருக்க எல்லா ரெமடியுமே வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே சமயத்தில் நல்ல ஒரு எஃபெக்டிவான ரிசல்ட்டும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.